विजय उत्तर मधुरையில் ஆலோசனை மக்கள் இயக்கத்தில் மட்டும் உறுதிமொழி அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நடிகர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் துவங்கியிருக்கிறார். தன்னுடைய கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். புதிய அரசியல் கட்சிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார். எனினும் விஜய் ரசிகர்களை எஸ் ஏ சந்திரசேகர் தரப்பினர் தொடர்பு கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து அரசியல் கட்சியில் இணையக்கூடாது என்று மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்துமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் உள்ள நடராஜ திரையரங்கில் வடக்கு மாவட்ட தலைவர் கல்லானை தலைமையில் விஜய் ரசிகர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது மக்கள் இயக்கத்தில் மட்டுமே தொடர்வோம் என அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி முடிவெடுக்க தமிழகம் முழுவதும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நவம்பர் 16 தேதி முதல் பள்ளிகளில் வகுப்புகள் நடத்தப்படும் என அண்மையில் அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள், பெற்றோர், கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு குறித்து நவம்பர் 9 தேதி பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்படும் என அரசு தெரிவித்தது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் சுமார் 12,000 பள்ளிகளில் கருத்து கேட்கப்பட்டது. விண்ணப்பத்தில் பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்தும் பள்ளிகள் திறக்க வேண்டாம் என்றால் அதற்கான காரணங்கள் குறித்தும் பெற்றோர் குறிப்பிட்டனர். படிக்கிறதுனால அவங்க சக்குன்னு வந்து லைன் கிடைக்கிறது இல்லை, நெட்ஒர்க் ப்ராப்ளம் நிறைய வருது, அதுவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வெளியில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர்கிட்ட படிக்கிற மாதிரி வராது. இருந்தாலும் நிறைய குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அந்த 9வது 8வது அந்த மாதிரினா விட்டுருலாம். 12 வகுப்பு படிக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அனுப்பி விடலாம் தான் நினைக்கிறோம். மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக அனுப்பிவிடுவோம், இல்லாட்டியும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அனுப்புறதுக்கு. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் பெற்றோர் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றார். தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் இந்த கருத்து கேட்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க அவர்களுடைய மனதில் தோன்றுவதை தெரிவிக்க வேண்டும். அவற்றை தலைமை ஆசிரியர்கள் தொகுத்து மாவட்ட முதன்மை கல்வியாளருக்கு தெரிவிப்பார். கோவையில் 550 பள்ளிகளில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது கடினம் என்பதால் பள்ளிகள் திறப்பை சில காலம் ஒத்திவைக்க வேண்டும் என கூறினார். ஸ்கூல் அவர்ஸ்ல கண்டினியூஸா தே ஹேவ் டு வேர் தி மாஸ்க். அது முடியுமா என்னன்னு தெரியல குழந்தைங்கனால. அது ஒரு ரீசன். மெயினா பாத்தீங்கன்னா டாய்லெட் எல்லாம் வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் பயமா இருக்கு. அப்புறம் குழந்தைங்க வந்து இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறதுனால அவங்க வந்து ஒரே சந்தோஷமா பக்கத்தில் பழகதை செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கம்பல் பண்ணி இது சொல்லி அனுப்ப முடியாது. இது எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அவங்களாலன்னு தெரியலைங்க. அதுதான் நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்கூல் திறக்கிறது ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 கழிச்சு திறந்தா ப்ராப்ளம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான மாணவர்களின் பெற்றோர் பள்ளிகளை திறக்க சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டா தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அந்த 8 மணி நேரமும் அந்த பிள்ளைங்க வந்து கண்ட்ரோலில் இருக்கும், வெளியில் போய் விளையாடாதுங்க. இந்த தொற்றுக்கு வந்து கிராமத்தில் பரவுறது தான் சற்ற அடுத்தவங்களோடய போய் பேசுவானுங்க. அதனால் அந்த தொற்று வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் இருந்தால் அது இது அவங்க சேஃப்டியாக தான் இருப்பாங்க. அதேபோல நெல்லை மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரும்பாலான மாணவிகள் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கூறினர். என்னோட அப்பா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் வீட்டிலே இருந்தாச்சு, அதனால் படிக்காமல் டிவியே பார்த்துட்டு இருப்போம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட எஜுகேஷன் போயிடும், அதனால் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாங்க.
மலை மாவட்டமான நீலகிரியில் பள்ளி கல்லூரிகளை திறக்க பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மலை கிராமங்களிலிருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து செல்ல போக்குவரத்து வசதி குறைவாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சேலத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பள்ளிகள் திறப்புக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுக்கலாம் என்று புதுக்கோட்டை பெற்றோர் ஆலோசனை தெரிவித்தனர். ஊர்ல வந்து ஒரு நாளைக்கு 6வது 7வதுன்னா 2 பேராவது ஒரு நாளைக்கு வச்சு அப்படி தனித்தனியா வச்சு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்படி ஸ்கூல் எடுத்தாலும் அவங்க ஓரளவு படிப்பாங்க. வீட்ல இருந்து ஆன்லைன்ல பண்றதுனால படிக்கவே முடியாது. ஆசிரியர்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தினர். பட் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பா திறக்கலாம். அதுக்குள்ள வந்து என்னென்ன என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு சீர்திருத்தமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம என்னென்ன நடவடிக்கை பள்ளிகள் எடுக்கணும் கல்விகள் எடுக்கணும் அதை ஆய்வு செய்து ஒரு முழுமையான ஒரு அறிவிப்பு வந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதேபோல் தமிழகம் முழுவதும் பெற்றோரிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு